ஓம் சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாக்கு மீற மாட்டேன். இப்பொழுது அல்ல, எப்பொழுதும் இந்த சாயான நான் வாக்கு மீறவே மாட்டேன். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், என் பக்தராக இருக்கும் நீங்கள் அனைவரும் பொறுமை காத்திருக்க வேண்டும். எந்த அளவு நீங்கள் என் மீது பக்தியுடன் பொறுமையுடன் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த அளவு உங்கள் வாழ்வில் நிம்மதியும் நிலையான சந்தோஷமும் சகலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்பட்டால் என்னிடமிருந்து ஒன்றையும் பெற முடியாது. அவசரம் இல்லாமல் நிம்மதியாக எதையும் என்னை நினைத்து எப்பொழுதும் வருந்தாமல் அமைதியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நிச்சயமாகவே கூடிய சீக்கிரமாக நீங்கள் கேட்ட அனைத்தும் உங்களுக்கு தானாகவே கிடைக்க பெறும். அதை விட்டுவிட்டு சாய் செய்யவில்லை என்ற ஒரு வருத்தத்துடனேயே என்னிடம் நீங்கள் நெருங்கி வந்தீர்கள் என்றால், இந்த சாய் எங்கு இருக்கிறேன் என்பதை கூட உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். இந்த சாயான நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன், இந்த உலகில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன், அதுவும் சீக்கிரமாகவே. அதனால் கஷ்டம் வருகிறதே என்று நினைக்காமல் சாய் நம்மிடம் இருப்பார், கை தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கையில் இருங்கள். ஒவ்வொருவரும் நினைப்பது இது மட்டுமே தான். சோதனை வந்தால் ஒரு தெய்வத்தை விட்டுவிட்டு அடுத்த தெய்வத்திடம் போனால் அந்த தெய்வம் நல்லது செய்யும் என்று. ஆனால் யாருமே ஒன்று புரிந்து கொள்ளவில்லை பார்த்தியா, எல்லா தெய்வமும் ஒன்றுதான் என்று. எல்லா தெய்வமும் ஒன்றுதான், அதை யாரும் எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை தூக்கி விடப்போவது நான் மட்டுமே தான் இருப்பேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் என்னுடைய கண் பார்வை இருக்கும். யாருக்கு எது செய்ய வேண்டும் என்பது நான் முடிவெடுப்பது மட்டுமே தான். அதனால் நீ நான் செய்யவில்லை என்றால் இன்னொரு தெய்வத்திடம் போவது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்பி வழிபாடு செய்யுங்கள். நம்பாமல் சோதனை தருகிறது என்று எந்த ஒரு காரணமும் கொண்டு எந்த தெய்வத்திடம் இருந்து விலகி செல்ல நினைக்காதீர்கள். எல்லா தெய்வமும் ஒன்றுதான். இந்த சாயான நான் உனக்கு எல்லா நேரத்திலும் துணை நிற்பேன். நீ நினைக்கிறாய் சோதனை காலம் வந்தது, அதில் நீங்கள் என்ன எனக்கு துணை நின்றீர்கள் என்று. உன்னை உனக்கு தாங்கும் சக்தியை கொடுத்தேன், அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறாயே, இதற்கு காரணம் யார்? நான் தானே. அதிலிருந்து உன்னை மீண்டு வர வைத்தேன் அல்லவா? எல்லா பெற்றுக்கும் பின் ஒரு சக்தி உண்டு, அந்த சக்தி நீ வணங்கும் தெய்வமாக மட்டுமே இருக்கும். கவலைகள் இல்லாமல் அமைதியாக இருந்தால் எல்லாம் உனக்கு புரிய வரும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.